மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று கூறுவதற்கு தடை விதிக்க முடியாது என்று கூறி இது தொடர்பான மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இந்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைப்பதற்கு தடை விதிக்க கோரி திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சிவஞானம் ஆனந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது முதலமைச்சரும் அமைச்சர்களும் இப்படித்தான் பேச வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றும் மனுதாரர் எதனை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று கூறுவதற்கு தடை விதிக்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தனர்.